தொடராத மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345 அல்லது 9445956789. பாரதியாவுக்கு காந்தம்னா நான் ஒரு இரும்பு தூக்கல் அவ்வளவுதான், எனக்கு அந்த காந்த சக்தி இருந்து சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு காந்தம் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, பாஜக அதோட தீவிரம் சொல்ல முடியாது. தங்கி ஒரு மிதவாதி அவ்வளவுதான். பாஜக அவருக்கு கூட ஒரு மிதவாதி நீங்க அப்படியே உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. அப்ப பாஜக தீவிரவாதி இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? கேட்டா என்னங்க ஐயா, ஒரு அரசு அதிகாரியே ஒரு மத அடையாளத்தோட சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு கிறிஸ்தவர் கிறிஸ்தவன் தாங்க சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு அமைச்சர் இந்து அமைச்சர், இஸ்லாம் அமைச்சர், கிறிஸ்தவ அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியும்? அது ஒரு குறையா இருக்கு நாட்டில். பிஜேபியில என்னங்கிறது நான் பிஜேபி சப்போர்ட்னு பேசிக்க முடியாது. நான் பொதுவாக கருத்து பேசுவோம். முனுசாமி, கந்தசாமி, முனுசாமி, சலீம், அக்பர், பேரை சொல்லுங்க. இஸ்லாம் தீவிரவாதம் சொல்லாதீங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு இவரை வந்து ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோடு வெளியில சொன்னதே வந்து பாஜகவின் தேசிய மரியாதை கூட எச் ராஜா அவர்கள் தான். அதே போல வைரமுத்து அவர்களையும் கிறிஸ்தவ அடையாளத்துக்குள்ள சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி கிறிஸ்தவ அடையாளத்தில் சொல்லப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பேரரசவர்கள் அப்படி சொல்லியிருந்த வரலாற்றை வைத்துக்கூடிய பாஜகவோடு இணைந்து பயணிப்பது சரியா? இந்தி பாட்டு பாடுறது வந்து தெலுங்கு பாட்டு பாடுற மாதிரி இங்க அங்கே போய் சமஸ்கிருதத்தில் பண்ணிக்கும் போது அதே உணர்ந்து வரும். நீங்க தமிழ்ல அது வந்து வரிகள் இருந்தா ஓகே, அந்த வரியை ரசிப்போம். அப்ப நாத்திகர்கள் நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கை சரியானதுதான். அவங்களுக்கு விழிப்புணர்வுங்கிறது அவர் அரசியலுக்கு வரலன்னா அவங்க வந்திருக்காது. அப்பதான் மேட்டர் இல்லையா? ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி இருந்து 2009 இருந்தே சீமான் அவர்கள் நாம் தலைமை கட்சி வச்சிருக்காரு. ஆனா அவருடைய கொள்கையிலேயே வரைவிலே இருக்குது, முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரஜினி சொன்ன மாதிரி அதிசயம் அற்புதம் நடக்கும் நடக்குங்க மாதிரி சீமான் நாளைக்கு மக்கள் நம்பினாங்கன்னா ஓகே, இவர் நம்ம நம்ம நாட்டை காப்பாற்று, அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான். அப்ப அஞ்சாவதுல வந்து நீங்க அப்ளிகேஷன் எக்ஸாம் வச்சா ஓகே, அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னாகும், அந்த பயம் வந்துடும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார், ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஒரு குழந்தை பருவம் எப்படி இருக்கும்னு விளக்கக்கூடிய திரு பேரரசர்கள் ஒரு இயக்குநராக இருக்கிறாரு, தமிழ் சமூகத்தை தொடர்ந்து கவனிக்கிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு புரிதல் பாஜக அரசு இருக்கோ அது பாஜக கட்சியினர் இருக்கோ இல்லையுன்னு நீங்க நினைக்கவே இல்லையா? அப்ப வரப்போற புதிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரி விஷயம் தான் அதையும் எதிர்ப்பாரு திரு பேரரசு. நான் ஒரு மக்களுக்கு பாதிப்பான விஷயத்த நான் போய் கண்டிப்பா சொல்ற ஆளத்தான் பிஜேபி ஆளா இருப்பேன். தவிர பிஜேபி சொல்ற விஷயத்துல மக்களுக்கு சொல்ற ஆளா இருக்க மாட்டேன். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை பெரிதனும் பெருதைகள் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நமது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இத்தனை ஆண்டு காலமா இவர் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை அழைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இயக்குனர் பிளஸ் ஒரு அரசியல் கட்சி நிர்வாகியா ஒரு பிரமுகராய் இப்ப நம்ம முன்னாடி அறிமுகமாயிருக்கிறாரு. பாஜகவில் இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு பேரரசு அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தொடர்ந்து திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, திருப்பதி, பழனி இப்படின்னு ஒரு ஊர் பேர்ல ரொம்ப ஒரு பாரம்பரியமா ஒரு சென்டிமெண்டலா பல விஷயங்களை வந்து தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் திரு பேரரசு அவர்கள். இப்போது சமீபத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முன்னிலையில பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. எப்படி இந்த திரைத்துறையில இருந்து ஒரு கட்சிக்கு போகணும்னு உங்களுக்கு வந்து ஆசை வந்துச்சு, இல்ல எப்படி இந்த நகரம் நடந்துச்சு? ஆசைன்னு சொல்ல முடியாது, லட்சியம் சொல்ல முடியாது. நமக்கு லட்சியம் வந்து ஊர்ந்து வந்தது திரைப்பட இயக்குனர் ஆகும். ஆமா ஆமா, அது ஆயிடுச்சு. படங்கள் ஒரு 7-8 படம் பண்ணியாச்சு. இது வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து சிலது அப்படி இணைக்கும். ஓகே. ஆமா, பாரதிய ஜனாவில் இணைஞ்சது வந்து ஒரு கிராம கொள்கை அடிப்படையிலையோ இல்லை ஒரு தீவிர அரசியல்வாதியினோ இல்லை. பாரதியா ஒரு காந்தம்னா நான் ஒரு இரும்பு தூக்கல் அவ்வளோதான், எனக்கு அந்த காந்த சக்தி இன்னும் சொல்ல முடியாது. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி ஒரு காந்தம் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, நான் ஒரு இரும்பு தூக்கல் உங்களை ஈர்த்திருக்குது. ஈர்த்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில் இருக்கிறதுக்கான ஒரு இது விஷயம் இருக்கும்போது ஈர்த்துக்கும். ஆமா, அந்த அடிப்படையில் தான் சேர்ந்துருக்குமே தவிர நான் தீவிர அரசியல்வாதி இல்லை. ஆனால் ஒரு பாஜக அதோட தீவிரம் சொல்ல முடியாது,
பின்பற்றக்கூடியவர்கள். சார், இப்போ இன்னொரு விஷயமும் கேட்கணும் சார். நீங்க வந்து தொடர்ந்து ட்விட்டர்ல எல்லாம் ஒரு சில கருத்துக்களுக்கு தான் பதில் சொல்லுவீங்க. அது ரொம்ப சமூகத்துல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். உதாரணமா, ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு துணிச்சலான ஆளுமை அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தான். இந்துவாய் இருந்து கொண்டே இந்து மதத்தை இழிவாய் பேசி பிற மதத்தை ஆதரிப்பதெல்லாம் வந்து சரியா, அது சரி அப்படின்னா இவர் பேசணும் மட்டும் தவறா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எந்த கோட்டுல நீங்க ராஜேந்திர பாலாஜி ஒன்னா நிக்கிறீங்க? இல்லை, இந்து ஆதரவு உங்களுக்கு ஒன்று தான். இன்னும் ராஜேந்திர பாலாஜி பேசல முழுக்க முழுக்க எல்லாமே சரினு சொல்லிட முடியாது. அதே நம்ம முரண்பாடு இருக்கு உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். அதில் வந்து இந்து பயங்கரவாதம் அந்த வார்த்தை வந்து, ஏன்னா இந்து பயங்கரவாதம் மேலெழுந்துரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற ஒரு அமைச்சர் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எப்பவுமே பயங்கரவாதம் ஒரு இந்துல வந்து ஒரு மதத்திலேயே அதில் ஒரு தீவிரவாதம் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் ஒரு நேடலாக இருந்திருக்கு உங்களுக்கு நேடல் இருந்தது. மற்றபடி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். எப்படின்னா என்னை குறிச்சிருக்கேன், நிறைய பேர் நிறைய பொது விழாக்களும் சரி இந்து மதத்தை இழிவாக பேசுகிறாங்க. அப்போல்லாம் இல்லாத குரல்கள் ஒரு இந்து இந்துக்கு சப்போர்ட்டாக பேசும்போது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு? அவர் பதவி பறிக்கணுங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு இன்னொரு மத நிகழ்ச்சியில் இன்னொரு மதத்தை பற்றி தவற விமர்சனம் பண்ணுறதே ஒரு நாகரிகமில்லாத செயல். ஓகே, இந்து கூட்டத்தை கூட்டி இந்து மக்களை வரவழைச்சு அங்கே நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு பேசுங்க, நீங்கள் தப்பு இல்லை, இல்லை இல்லை இது பண்ணாதீங்க இது தவறு அப்படின்னு நீங்கள் இந்து விழாவுக்குள்ள இந்து மக்களுக்கு அறிவு சொல்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம். தவறு இருக்கு, ஏன்னா எந்த மதத்திலும் தவறு இல்லாத மதம் எல்லா மதத்தையும் மூட நம்பிக்கைக்கு ஒத்துக்கிறீங்க? ஓகே, இந்து மதத்தில் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய இருக்கு, அதை நீங்கள் இந்து மக்கள் சொல்லுங்க, நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம். ஓகே, ஏன்னா இன்னொரு மதத்தை மகிழ்விக்கிறதுக்கும் அங்கே உள்ளவர்களை வந்து தூண்டி விடுவதற்கும் சொல்றாதான் நினைக்கிறீங்க? தூண்டி வரக்கும் ஓட்டு கணக்கு அவங்களுக்குலாம் இப்போ வந்து தூண்டி வரதான் இல்லை, எல்லாமே அரசியல் வந்தாலும் ஓட்டு கணக்கு தான். ஓகே ஓகே ஓகே, அதை நினைச்சு ஒன்று பண்ணக்கூடாது. அப்போ நீ எங்கேருந்து பேசுகிறதே முக்கியம். இப்போ பேச்சுருந்து சரியா தவறங்களை அடுத்தது சரியான விஷயங்களே நீங்க எந்த இடத்துல பேசுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு விஷயம். ஸோ இப்போ ஐயா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஒரு அமைச்சர், அதாவது உங்களாலையும் என்னாலையும் மக்களால் வாக்கு செலுத்தியோ வாக்கு செலுத்தாமலோ இப்போ நமக்கு அவர் தான் வந்து அமைச்சர் அப்படின்னா, ஒரு அமைச்சர் இடத்துல இருந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் எஸ்ஐ காவல் கண்காணிப்பாளர் வில்சன் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். கிறிஸ்தவ சகோதரர் எஸ்ஐ வில்சன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கேட்டால் என்னங்கய்யா ஒரு அரசு அதிகாரியே ஒரு மத அடையாளத்தோட சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, கிறிஸ்தவர் கிறிஸ்தவன் தாங்க சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு அமைச்சரை இந்து அமைச்சர், இஸ்லாம் அமைச்சர், கிறிஸ்தவ அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஒரு குறையா இருக்கு நாட்டில். இப்போ எப்படின்னா இந்துல ஒருத்தர் ஒரு சண்முகம் ஒருத்தர் சுட்டு கொண்டோம்னா இந்து மத்திய சேர்ந்த சண்முகம் சொல்ல மாட்டான். இந்து சண்முகம்னு சொல்றது இல்லை. ஆமா, இந்து சகோதரர் சண்முகம் கொல்லப்பட்டான் சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு கிறிஸ்டின்ல சொல்லப்படும் போது அவர் கிறிஸ்தவ சகோதரர் அப்படின்னு சொல்றான். முஸ்லிம் சலீம்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார் அப்படின்னா முஸ்லீம் சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் சலீம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றோம். இது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அமைச்சர் தவிர்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவசியம் மட்டும் இல்ல, யாருமே யாருமே நீங்க எதுக்கு பேரை குறிப்பிடுங்க? நான் சொன்னா பிஜேபியில இணைந்திருக்கேன்னு ஃபுல்லா பிஜேபி சப்போர்ட்னு பேச முடியாது. நான் பொதுவாக கருத்து தான் பேசுவேன். ஓகே, என்ன அதனால நீங்க ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சண்முகமோ சுப்பிரமணியோ இறக்கும் போது இந்து சகோதரன்னு யார் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே? அப்போ கிறிஸ்டின்ல இறந்தா அதை ஏன் யூஸ் பண்ணுறீங்க? அது மாதிரி இஸ்லாமில் ஒருத்தர் சலீமோ முகமதுவோ பாயோ யாரோ ஒருத்தர் முஸ்லீம் சகோதரன் சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்க இந்த சிறுபான்மையினரும் ஒதுக்குறோம்ல, அதை கணக்கு பண்ணி இவங்க வந்து மதத்தை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது பயன்படுத்தாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தீவிரவாதம் ஒருத்தன் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லையோ ஒருத்தர் கொண்டு வச்சாச்சு பாமிச்சு பிடிச்சிருச்சு. அப்போ அந்த தீவிரவாதம் பண்ணவங்க பிடிச்சாச்சு, அவன் பேர் தான் சொல்லணும். தீவிரவாதம் ஈடுபட்ட பேர் தான் பேர் தான் ஜபஸ்டியான் பேரை சொல்லு. ஒரு முனுசாமி கந்தசாமி முனுசாமி சலீம் அக்பர் நீங்கள் பேரை சொல்லுங்க. இஸ்லாம் தீவிரவாதம் சொல்லாதீங்க.
அதை கடுமையாக எதிர்க்கிறார் பேரரசு. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு மதத்தை சொல்லி இஸ்லாம் தீவிரவாதினா இஸ்லாமில் உள்ள எல்லாருமே தீவிரவாதிகள் இல்லை. அது மாதிரி கிறிஸ்டின் தீவிரவாதின்னு சொல்லாதீங்க, அவங்க பேரை சொல்லுங்கள். இந்துல ஒருத்தன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாலோ அவர் வந்து இந்து இந்து மதத்தை சேர்ந்து அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அது வந்து வருங்காலத்தில் இதெல்லாம் யாருமே சரி, திமுக இருக்கட்டும், ஏடிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மதத்தை இணைத்து ஒரு குற்றவாளி சொல்லாதீங்க, பேர சொல்லாதீங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே நான் வரவேற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க தவற எடுத்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், உங்களுடைய நெருங்கிய நண்பர் தான் திரு நடிகர் திரு விஜய் அவர்கள். அதே போல நீங்க பெருமதிப்பு வச்சிருக்கிறதா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இவர்கள் இருவருமே தமிழ் திரையுலகத்திலேயே ஒரு சிம்ம சொப்பனமாக இப்போது வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள் இருவர் மீதுமே வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கடுமையா பேசிருக்கிறத நம்ம போன வரலாற்றில் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இருவரையுமே ஜோசப் விஜய் அப்படின்னு இவரை வந்து ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோடு வெளியில் சொன்னதே வந்து பாஜகவின் தேசிய மரியாதைக்குரிய எச்ராஜா அவர்கள் தான். அதே போல் வைரமுத்து அவர்களையும் கிறிஸ்தவ அடையாளத்துக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கிறிஸ்தவ அடையாளத்தில் சொல்லப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பேரரசு அவர்கள் அப்படி சொல்லியிருந்த வரலாற்றை வைத்துக்கக்கூடிய பாஜகவோடு இணைந்து பயணிப்பது சரியா? எனக்கு வந்து இது வேற அது வேற, நான் எனக்கு ஒரு விஷயம்தான், எனக்கு வந்து எனக்கு தேசப்பற்று இருக்கு. இந்தியா இந்தியா நாடு அந்த அந்த மாதிரியான தேசப்பற்று மொழிப்பற்று. ஓகே, அதே மாதிரி இது எனக்கு தெய்வ பக்தி இருக்கு. இது மூணு கலந்துருக்கேன்ட்ட. ஒருத்தர் ஒருத்தருக்கு சாமி நம்ப மாட்டாங்க, சிலருக்கு தமிழ்நாடு தமிழ்மாங்க, இந்தியாவை எதிராக பார்ப்பாங்க. இந்தியாவை ஆளுற கட்சியை நம்ம எதிர்த்துக்கலாம், ஆனால் இந்தியாவை கூட இந்தியாவில் வந்து அனைவரும் நாட்டால் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாடு உணர்வு இருக்கணும்ன்றீங்க. நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இந்தியானாலே இந்திய மத்திய அரசுனாலே மத்திய அரசுங்கிறது நம்ம அரசு தான், அது தவறில் சுட்டி காட்டணும் தவிர நம்ம அதுக்காக இந்தியாவை எடுத்து வேறு நாட்டுக்கெலாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்தியா தமிழன் தெய்வகுப்தி தேவர் சிந்தார் என்ன தெய்வமும் தேசமும் தெய்வமும் எனது கண்கள்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி காமராஜர் வந்து முதல்ல ஒரு தேசியவாதி தான் பர்ஸ். நிச்சயமா, ஆமாம், மறுக்க முடியாது, தேசியவாதி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆண்டார், ரெண்டும் இருந்துச்சு. நம்ம தமிழ் பற்று தமிழ்நாட்டு பற்று இருந்துச்சு, தேசப்பற்று இருந்துச்சு. இதுதான் எனக்கு ரெண்டு பிடிச்ச விஷயம். எனக்கு அதில் உடன்பாடு, அந்த உடன்பாடில் தான் எனக்கு பிஜேபியில் அதை ஈர்ப்பு வந்துச்சு. அவர் ஆனால் அதில் சில விஷயங்களாக இருக்கும், எல்லாத்தையும் நான் வந்து ஓகேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து மாற்று சக்தியை யாருமே தெரியல பேரரசு சார். உதாரணத்துக்கு மூன்றாம் சக்தியாக நீங்களே பல மேடைகளிலே கூட பேசிட்டீங்க, ஐயா கமலஹாசன் அவர் ஆதரிச்சு பேசிருக்கீங்க, இப்போ கட்சி ஆரம்பித்து வரப்போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர் ஆதரிச்சு பேசிருக்கீங்க. ஏற்கனவே உங்களுடைய உங்களை போலவே திரைத்துல வந்து வளம் வந்து இப்போ நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சியை அமைச்சர் சீமான ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கீங்க. இப்போ இவர்கள் யாருமே உங்களுக்கு மாற்ற தெரியலையா? எனக்கு மாற்றுங்கிறது அது நமக்கு தோணும் ஃபஸ்ட்டு. நமக்கு நான் சொல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கணும். எனக்கு இப்போ சீமான ஈர்ப்பு இருக்குது. அது வந்து நானாக ஒரு சிலது சுயநலத்திலையும் நம்ம ஒரு லாபத்துக்காகவும் பார்க்கும்போது தான் சிலதை நம்ம தேடுவோம். இது எனக்கு எந்த எனக்கு சினிமா தான் முக்கியம். ஓகே, எனக்கு பேரரசுக்கு முதல்ல என்னன்னா எனக்கு சினிமா தான் தொழில், அதுதான் நமக்கான ஆசையும் கனவும் அதுதான். நான் அரசியல்வாதி இல்லை, எனக்கு அரசியல் தான் புதுசாக தெரியாது. எனக்கு ஒரு நான் பிஜேபிக்கு ஆதரவான சொல்லலாம், தவிர பிஜேபி கட்சிக்காரன்னு நான் முழுமையாக நான் ஈடுபடுத்திக்கிறேன். இவ்வளோதான். ஒரு சேர்ந்தக்கா வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார், எல்லா பிள்ளைங்க அவர் முழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கட்சி எதிர்பார்க்கும்ல பேரரசு அவர்கள் பாஜகவுடைய கொள்கைகளை சரியாக கொண்டு போகணும், ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முகமாக தமிழ் சமூகத்தை தெரிகிறார் அப்படின்னா அவர் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை பரப்பணும்னு கட்சி எதிர்பார்க்கும். அதுக்கு நான் இன்னும் என்னை வளர்த்துக்கணும்ல அரசியல் சினிமாவில் வந்து நான் வந்து 10 வருஷம் 5 வருஷம் உதவிக்கணும் இருந்து தான் நான் வந்து டைரக்டரானேன். நான் ஹஸ்டண்டோ சேர்ந்த உடனே அடுத்து டேஷன் பண்ணி கொடுத்து சொல்லியிருந்தா நான் வந்து பெரிய ஹிட் பண்ண கொடுத்துக்க முடியாது. கண்டிப்பா. அப்போ என்ன பயிற்சி, பல நாள் பயிற்சி தேவை. அப்போ பிஜேபி ஒரு அரசியல் கட்சியில் நான் இப்போ இணைஞ்சிருக்கேன், எனக்கு பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாமல் நான் டக்குன்னு போயிட்டு எல்லாம் பேசிட முடியாது, வளர்த்துட முடியாது. அதுக்கான பயிற்சி வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம முழுமையாக இறங்கலாம். சார், இப்போ நான் கேட்டதுலேயே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று கமலஹாசன் சார், இன்னும் ரஜினிகாந்த் சார் இன்னும் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் எதுவும் மாற்றம் நினைக்கலையா, கமல் சார் அவர்களையும் ரஜினி அவர்களையும்? கமல் சார் வந்து இப்போ மாற்ற நினைக்கல. ரஜினி சார் வந்து எனக்கு இந்த ஆன்மீக அரசியல்னு சொன்னது. இன்னொன்று ரஜினி சார் வந்து பர்சன் ரொம்ப பிடிக்கும், அந்த அவருடைய எளிமை. இது வரைக்கும் அவர் வந்து யாரையும் வந்து யார் மனசு புண்படுற மாதிரி இது வரைக்கும் பேசுறது அவர். ஓகே, சில வார்த்தைகளை வந்து சில சூழ்நிலை தவறாக வந்து அது பிரச்சனைக்குரிய ஆகுமே தவிர குறிப்பிட்ட ஒரு தலைவர்களையோ யாரையும் அவர் வந்து பேசலை. அந்த அந்த தன்மை வேணும் ஃபஸ்ட்டு தலைவர்களுக்கு.
யாரையும் வெளிப்படையா விமர்சனம் பண்ணியோ அல்லது தவறான வார்த்தையோ பிரயோகப்படுத்தல அப்படிங்கிற அவருடைய கருத்துல சொல்லுவார். தவிர இன்னொருடைய கருத்துல விமர்சனம் பண்ணி அவங்க மனசு நோக்கும் வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்றதுல அந்த விஷயம் எனக்கு ரஞ்சன் சார் பிடிக்கும். அதே மாதிரி எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கணும், எல்லா தலைவர்கிட்டுமே இன்னொருத்தர் புண்படுத்தாதீங்க. உங்களுடைய கொள்கை சொல்லுங்க, உங்களுடைய செயல்பாடு என்ன சொல்லுங்க, நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. இதுதான் இருக்கும் தவிர இன்னொரு சாட்டையில் அடிக்கிற மாதிரி மனசுல சுடுற மாதிரில வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது. அது கமல சீமான உங்களை அந்த மாதிரி தாக்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சொன்னா சீமான் சார் வந்து நல்ல தமிழ் பற்று உள்ளவர், நல்ல ஒரு திறமசாலி, அரசியல்வாதிக்கு உள்ள தகுதியெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வரும். முருகரும் தெரியும், அவருதான் வந்து தமிழ் சமூகத்துல ரொம்ப நாளா திராவிட இயக்கங்கள் இருந்தாலுமே தமிழ் கடவுள் முருகன், என் முப்பாட்ட முருகன் சொல்லி கொஞ்சம் தமிழ் தேசியவர்களும் அந்த பக்கம் திருப்பினாரு. இப்ப வரைக்கும் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க அவர் பக்கமும் போகலையே? அந்த ஸ்டாண்டர்ல அவர் இல்ல, ஒரு சீசன்ல சொன்னார். இப்ப சொல்ல சொல்லிட்டுதான் இருக்காரு. இப்போ அவரு தமிழ் இந்து கடவுள் இந்து மதத்தை கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறது அதெல்லாம் சில அப்பப்போ சில பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, இன்னொன்று அது சில சூழ்நிலைகளை சொல்ல வேண்டியது வரும், சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே. அவருடைய வாதம் அவருடைய கருத்துக்கள்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். கொள்கை அவருடைய பேச்செல்லாம் பாக்குறீங்க என்னன்னா, அவர் அந்த ஒரு பேசும்போது அந்த உச்சோட கோபத்துல பேசுறாரு. தலைவனுக்கு வந்து பொறுமையோட பேசும்போது தவிர கோபத்துல அப்ப அவங்க அந்த அந்த வார்த்தை பொறுமையில பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? பேசக்கூடாது. யாருமே அவர் ரஜினி சார் பேசட்டும், கமல சார் பேசட்டும், ஏடிஎம்பி யாரும் பேசட்டும், தலைவர் கூடனா நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டை ஆளப்பறம் சொல்றீங்க, நான் நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆறு சொல்றீங்க, அப்போ மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அப்போ நம்பிக்கை வரணும் போது நமக்கு அந்த ஒரு பக்கமும் பண்பு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா மேடம். அது அது இல்லைன்னா யோசிப்பான், என்ன மேடல பேசுறாரு ரொம்ப இதா பேசுறாரு அப்படிங்கும்போது. அப்போ நான் சீமான கூட நல்லது இதுக்கு சொல்றேன், பழகிருப்பீங்க பேசிருப்பீங்க சொல்றேன், அதை மட்டும் கட் பண்ணிட்டாருன்னா பெரிய வளைச்சிருக்கும் அவருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கும், சின்ன மைனஸா பாக்குறீங்க சார். அதே போல உங்களோட இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன், அந்த ட்வீட் வந்து 23 ஜனவரியில போட்டது. ஸ்டெர்லைட், நீட் உட்பட எந்த விஷயத்திற்கும் அதிமுக திமுக இணைந்து குரல் கொடுக்கல, ரஜினி விஷயத்தில் மட்டும் கூட்டணியா ஒழிக்கிறாங்க, பிரச்சனை பெரியாரே கிடையாது ரஜினி தான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல ஒரு பிழை இருக்கே சார், அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு நீட்டுக்கு குரல் கொடுத்தாங்க, நீட்டை வந்து எதிர்க்கிறதுக்காக இல்ல. இப்போ வரைக்கும் அதிமுக நீட்டு வேணாங்கிறது தான், ஆனா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஓகே, அப்ப போலீஸ் சுட்டுச்ச, யார் கண்ட்ரோல் இருந்துச்சு? ஸ்டெர்லைட் யார் கண்ட்ரோல் இருந்துச்சு? அது அதிமுக அரசு தான். ஆனா இப்ப நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன் நான், அதாவது ரெண்டு பேருமே கூட ஒரு சில விஷயங்களை வந்து குரலையே கொடுக்கறது கிடையாது, அதாவது ஒன்னா ஒழிக்கிறது கிடையாதுன்னு. ஆனா ரஜினிகாந்த் அவர் ஸ்டெர்லைட்ல திமுக குரல் கொடுத்துச்சு. ஓகே, ஆரம்பத்துல சீமான் சார் குரல் கொடுத்தாங்க, களத்துல கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்க, வைகோ சார் வந்து குரல் கொடுத்தாங்க, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏடிஎம்கு குரல் கொடுக்கல, அவங்க சைலண்டா இருந்தாங்க. தவிர எங்க ஒரு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி மறுப்பு தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற சூழ்நிலைதான் ஒரு இதா பண்ணாங்களோ அந்த ஸ்டாப் பண்ணிடுவோம், மக்கள் கருத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். ஆனா பிகினிங்கே அவங்க குரல் கொடுக்கல, அவங்க அதை வந்து தடுத்தாங்க, போராட்டத்தெல்லாம் தடுத்துட்டு தான் இருந்தாங்க. கூட மீறி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. இப்போ இதுலாம் சமூகத்துக்கு தேவையான விஷயம், ஸ்டெர்லைட் சரியா தவறுங்க அடுத்த விஷயம், நீட் தேர்வு சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இந்த விஷயத்துக்குலாம் டிஎம்கே குரல் கொடுத்த அளவுக்கு ஏடிஎம்கே குரல் கொடுக்கல. ஆனா ரஜினி விஷயத்துல டிஎம்கே குரல் கொடுத்த அளவுக்கு ஏடிஎம்கே குரல் கொடுக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு உடனடியாக அப்டேட்ல சிஐஏவை நான் ஆதரிக்கிறேன், அது தேவையானதுதான் அப்படின்னு சொல்லி இப்ப கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்தியா முழுக்க ரொம்ப தீயாக பரவி கொண்ட போராட்ட நேரத்துல வன்முறை வேண்டாம் அப்படின்னு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்காம ஒரு விஷயத்துல இப்ப ரஜினி சார் வந்து பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்லவில்ல. நான் பதிவில் வந்து அதுக்கு ரஜினி சாருக்கு ஆதரவாகவோ அவர் வந்து எல்லா பிரச்சனையும் தலையிட்டாரு அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லவில்ல. ஓகே ஓகே, நான் சொல்ல வந்தது ரஜினி விஷயத்துல மட்டும் ஏன் அதாவது ரஜினி விஷயத்தை வச்சு திமுக அதிமுக வெளியில காட்டுறீங்க? ஆமா, அது அப்போ இது அப்போ வந்து பெரியார் பிரச்சனை. அது ரஜினியே ஒரு ஏதோ ஒரு காரணம் நீங்கள் எதிர்த்து அவரை காலி பண்ணுற பேசணும் நான் அவரை பற்றி. அப்போ பயம் இருக்கு, ஏடிமிக்கும் பயம் இருக்கு, திமுகவுக்கும் பயம் இருக்கு. அப்போ பயம் இருக்கனால தான் ரஜினி எதை பேசினாலும் இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து இங்கே திமுக உள்ள
ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி மற்ற எல்லாருமே பேசுகிற அளவுக்கு இங்கே அமைச்சரும் பேசுறீங்க, நிச்சயமாக பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை தான் குறிப்பிட்டிருந்தேன். அப்போ அப்போ வந்து பிரச்சனை வந்து பெரியார் பெரியார் இல்லை ரஜினி தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாதாரு அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் இன்னொரு விஷயமே நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க, தஞ்சை குடமுழுக்கு. இன்றைக்கி தான் வந்து தஞ்சை குடமுழுக்கு கிட்டத்தட்ட பல்லாண்டுகள் கழித்து நடக்குது. அதில் ஒரு வழக்கம் வந்துச்சு, மொழி சிக்கல் அடிப்படையில் தமிழில் தான் பண்ணணும், ஏன்னா தமிழர்கள் கட்டிய கோயில், தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன், தமிழர்களுடைய பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் வந்துச்சு. இப்போ தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? ஏன்னா பாஜகவோ அல்லது வலதுசாரி ஆதரவாளர்களோ ஆகமங்களை மீறக்கூடாது, சமஸ்கிருதத்தில் பண்ணால் அதில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை வந்து நாத்திகர்களும் இதில் வந்து குரல் கொடுத்துருக்காங்க, ஓகே, ஆன்மீகவாதியும் இதில் குரல் கொடுத்துருக்காங்க. நாத்திகர்கள் வந்து கொடுக்கும்போது தமிழில் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாத்திகரை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்கிறீங்க, அது சில பெரு கல் தான் கடவுள்ட்டீங்க, வெறும் கல்லுக்கு எந்த எந்த மொழியில் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் கல்லுன்னு பார்த்துட்டா அது சமஸ்கிருதத்தில் பண்ணானா, தமிழில் பண்ணா, தெலுங்கில் பண்ணானா, வேஸ்ட் தான். அதே இடத்துல ஆன்மீகத்தை பார்க்கும்போது அது கடவுளை பார்க்குறான். கடவுளும் போது அவன் உலகத்தையே படைச்சவன். ஆமாம், அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் அவருக்கு தெரியும், தமிழில் பண்ணால் தெரியாதுன்றது இல்லை. ஓகே, எந்த மொழியில் பண்ணாலும் அவருக்கு தெரியும், அது தெரியும். மந்திரமே தேவையில்லை, மனசில் நினைச்சாலே தெரியும் கடவுள், அதான் கடவுள். அதனால் அந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் எந்த மதத்துலேயும் எந்த மொழியிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது தமிழனோட மன நிறைவுக்காக, கடவுள் மன நிறைவுக்காக இல்லை, தமிழர்களின் மன நிறைவுக்காக. அங்கே கூட்டிருக்க கூட்டம் இருக்குல்ல, உங்கள் தமிழ் கூட்டம், அங்கே மந்திரம் ஓதுவது கடவுளுக்கும் கடவுளுக்கும் உதனமாக இருக்கணும், லட்சக்கணும் நீ கூடியிருப்பான், அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கும் புரியணும். அதுக்காக தமிழ் மந்திரம் வருது தப்பு இல்லை. நான் வந்து கடவுளுக்காக சொல்ல, தமிழுக்காக குரல் கொடுத்தேன். ஏன்னா உங்களோட தமிழ் உணர்வு இதில் வெளிப்படுது, ரொம்ப அழகாக வெளிப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, நாத்திகர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அவங்கள தான் கடவுள் சொல்கிறாங்களேன். இப்போ நாத்திகர்ன்ற பாட்டை விட்டுருவோம். சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்த நெறி அறிஞர், அவர் சொல்கிறாரு தமிழில் தான் ஓதணும், நான் சிவ வழிபாடை மேற்கொள்ளவன், நான் சைவன், நான் வீர சைவன் மரபை சேர்ந்தவன், தமிழில் தான் ஓதப்படணும். ஆகமங்களில் வேத நெறிகளில் சிவனை மிகவும் கொச்சையாக பேசிய வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. தமிழில் நீங்கள் பாடுங்க, திருவாசகத்தை பாடுங்க, திருமுறைகளை பாடுங்க, திருமந்திரங்களை பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவருடைய பார்வை எப்படி பார்க்குறது? கரெக்டு தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பூஜையில் உட்காந்துருக்கேன், எனக்காக ஒரு மந்திரம் ஒரு பூஜை போகும்போது அது தமிழில் பண்ணும்போது எனக்கு முழுசு நான் எனக்கு தெரியும், உள்வாங்கி உணர முடியும், நம்மளால உள்வாங்கிடும். நீ ஏதோ ஒரு மொழி எனக்கு புரியாத மொழியில் பேசும்போது நான் வெறும் ஓசையாக தான் கேட்போம், ஹிந்தி பாட்டு கேட்கும்போது தான், தெலுங்கு பாட்டு கேட்கும்போது தான், பாட்டை ரசிக்கலாம், ஓகே, இசையை ரசிக்கலாம். ஆனால் என்ன என்ன புரியாது தெரியும். அப்போ நீங்கள் ஹிந்தி பாட்டு பாடுறத விட தெலுங்கு பாட்டு பாடுற மாதிரி நீங்கள் அங்கே போய் சமஸ்கிருதத்தில் பண்ணிக்கும்போது நீங்கள் அதே உணர்ந்து வரும். நீங்கள் தமிழில் அது வந்து வரிகள் இருந்தால் ஓகே, அந்த வரிகள் ரசிப்போம். அப்போ நாத்திகர்கள்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்களோட கோரிக்கை சரியானது தானே? நீங்க நாத்திகர்கள் ஒதுக்கிட முடியாது, அப்ப கோரிக்கை சரியா இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த பெரியார் அவர்கள் இறை மறுப்பாளர் தான், ஆனா அவர் கோயிலுக்குள் சென்று நீ வழிபடுகிற உரிமை உனக்கு இல்லை, நான் வந்து போராடுவேன்னு சொல்றாரு. பாரதிதாசன் இறை மறுப்பாளர் தான், கோயிலுக்குள் சென்று தமிழ்ல ஓதணுங்கிறத நான் சொல்லுவேன், நான் விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா மக்களுக்கான உரிமை இருக்கு, நான் வாங்கி தருவேன். அப்படி பாக்கலாம் இல்லையா? அதனால நான் இந்த விஷயத்துல நான் வந்து அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லை. இப்போ நீங்க வந்து எனக்கு அசைவம் பிடிக்காது, ஓகே, நான் சைவம் தான், சரி, நீ அசைவ ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, ஓகே, நான் சைவம் சாப்பிட்றேன், அதுக்காக இங்கே அசைவம் சாப்பாடு வந்து எது சாப்பாடு போடணும்னு நான் பார்த்துக்க முடியாது. ஏய் என்னது, எத்தனை சிக்கன் வாசம் வேற மாதிரி வாசம் வருது, எப்போ வாங்கினது? அப்போ அடுத்த ஆளுக்கு போற நான் சைவம் அசைவம் சாப்பிடாட்டாலும் போற அசைவம் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. நிச்சயமா, அதாவது தான் பக்கத்துல இருக்கணும், சரியான விஷயத்த எடுத்துக்கணும். அதனால இதுல வந்து நான் வந்து நாத்தியவாதிகள் தமிழ்ல தான் மந்திர ஓதனுங்கிறது நான் வரவேற்கிறீங்க, வரவேற்கிறேன். அதே சமயம் நீங்கள் கோயிலை மட்டும் ஏன் தமிழ் பற்ற காட்டுறீங்க? தமிழ் பற்று கோயிலை மட்டும் ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்கு? இதே தமிழ் பற்று ஏன் நீங்கள் மற்ற இடத்துல காட்டல? அதாவது நீங்கள் கேட்கறது மற்ற மதங்களுடைய ஆலய வழிபாடுகளை கேட்குறீங்க, உதாரணத்துக்கு அது இல்லை. இப்போ நானும் சொல்கிறேன், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். சரி, இப்போ நான் வந்து இந்து மதத்தில் நான் தமிழன், இதே இந்து மதத்தில் இந்திக்காரர் இருக்கான், தெலுங்குக்காரர் இருக்கான், அவங்க நிறைய பரவி இருக்கு. சரி, இப்போ ஆந்திராவில் இதே ஒரு சிவன்களுக்கு கும்பாபிஷேகம், அங்கே போயிட்டு நான் போய் தமிழ் பண்ண சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அவங்க தெலுங்கு பண்ண சொல்லுவாங்க கரெக்டானே. அப்போ இந்துக்களில் பல மொழிகள் இருக்காங்க, அவங்கவுங்க அவங்க மொழியில் வந்துடுறதுக்கு ஆசைப்படுவாங்க.
அது பிரச்சனை இல்லை. இங்கே நான் என்ன சொல்லணுன்னா, அது மாதிரி மதம், மதம்ங்கிறது இன்னைக்கு இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்கிறாங்க, பள்ளிவாசலாம் குரான்லாம் ஓதுறாங்கன்ட்டு. அதுக்கு நான் தேடக்கூடாது, குரான் தமிழில் தான் ஓதணும்னு சொல்லி நான் தேடக்கூடாதுனா, நான் இஸ்லாம் இல்லை, நான் இந்து, என் மதத்தில் என்ன பிரச்சனை நான் பார்க்கணும் தவிர, இன்னொரு மதத்தில் நீ வந்து தமிழில் தான் ஓதணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அப்போ இஸ்லாம் வந்து எல்லாத்துலையும் எனக்கு இந்துக்குள்ள ஒரு இந்து மதத்தில் எல்லாத்துலையும் தலையிடுவாங்க, அது இல்லை. அது மாதிரி கிறிஸ்டின் வந்து நீ சர்ச்சில் வந்து தமிழில் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம், நான் சொல்லக்கூடாது, அதுக்கு நான் கிறிஸ்டினாக இருக்கணும். அப்போது ஒவ்வொரு மதத்துக்குள்ளே இன்னொரு மதம் தலையிடுறது தவறு. ஆனால் மொழிங்கிறது பார்க்கும்போது பேரரசு சார், இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லிட்டேன், இதில் யார் தலையிடணும்னா, இந்த சிவன் கோயிலில் ராஜராஜன் கட்டின தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் தான் மந்திரம் உதணும். பொதுவாக மதசார்பின்மையாக பேசுனாங்களே, மதசார்பின்மை இல்லாதவங்க எங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்று தான் சொன்னாங்களே, இவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும். என்ன சொன்னோம், நீங்கள் பள்ளிவாசலில் குரானை தமிழ் ஓதுங்கன்னு நீ சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. பிஜேபிக்காரன் யாருமே சொல்லக்கூடாது. இந்து மதத்தை நேசிக்கிறவங்க சாமி இருக்குங்கிற யாருமே நீ குரானை தமிழில் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் சாமி இல்லைன்னு சொன்னவங்க மதச்சார்பற்ற நின்மையை தான் கொள்கைன்னு சொல்கிறவங்க சொல்லணுன்றீங்க, சொல்லி ஆகணும், சொல்லுவாங்களா? அதை நான் வரவேற்கிறேன். எப்படி நீங்கள் வந்து பெரிய கோயிலேருந்து தமிழில் மந்திர உதவும் சொன்னதை நான் முழுக்க முழுக்க எப்படி நான் வரவேற்கணும், நான் ரெட்டு கம்பளம் குறித்து நான் வரவேற்கிறேன் சொன்னவங்க எல்லாரையும், நானும் அதை சொல்லியிருக்கேன். ஆனால் அதே இதை நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், சொல்லி சொல்லி நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா, தமிழ்நாடு எல்லா கோயிலுமே மந்திரங்களை பண்ணுறதுக்கு நான் கொடுத்து நிற்கிறேன். அதை யார் அதை சொல்கிறேன், எங்கே யார் எதை சொல்லணும்னு இருக்குது, பேரரசு முஸ்லீம் மதத்தில் மந்திரம் சொல்லு நான் சொல்லக்கூடாது நிச்சயமா. ஆனால் நாத்தியம் பேசுகிறவங்க நாத்தியவாதியாக இருந்து பகுத்துருவார்னு சொல்லி, நாங்கள் எழுத மொழி பற்று இருக்கு, தமிழ் பற்று, நாங்கள் தமிழ் மொழி வளர்க்குறோம், கோயிலில் மந்திரம் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதம் போதுன்னா தமிழ் அழிஞ்சிடும் சொல்லி குரல் கொடுத்து நீ தமிழை பண்ண வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க நீங்கள், நீ வச்சு அது நான் சொல்கிறேன், அவங்க சொல்லணும். நிச்சயமா, நீங்கள் வந்து இயக்குநருமையும் பாரதிராஜா அவரும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க. பாரதிராஜா அவர்கள் ஒரு கருத்தை சமயத்தில் பதிவு பண்ணார், என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், ரஜினிகாந்த் அவர்கள் ஆண்டாரா அப்படி ஆண்டார் அப்படின்னா அதை நான் வந்து எதுவும் சொல்லலை, ஆனால் மக்கள் மத்தியில் ஆளக்கூடாது அப்படிங்கிறத நான் கருத்தை சொல்லுவேன், தமிழ்நாட்டை தமிழர் ஆளட்டும். அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அவரோட தாய்மொழி மராட்டிங்கிறத அவரே பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளட்டும், இத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்தோம், இப்போ அதை வீச்சுக்கிறோமே அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இயக்குனர் இமயத்தின் கருத்தை? குருநாதர் ஓகே, ஆமாம், அதனால தான் சிஷ்யன் நான் கேட்குறேன். அவர் கருத்து ஓகே, நியாயமானதுன்னு சொல்கிறீங்களா? நியாயமாக சொல்ல முடியாது, அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு இங்கே உரிமை இருக்கு, உரிமை இருக்கு. ஓகே, எனக்கு என் கருத்து சொல்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அது சரியாக தவறாக இருந்தாலும் என் கருத்து சொல்ல, நிச்சயமாக உங்களுக்கு கருத்தை நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம். அது மாதிரி பாரதிராஜா சாருக்கும் அவர் கருத்தை சொல்லியிருக்காரு, உரிமை இருக்கு. ஓகே, ஆனால் இந்த விழிப்புணர்வு எம்ஜிஆர் ஆளும்போது இல்லை, ஜெயலலிதா அம்மா அவங்க ஆளும்போது இல்லை. ஓகே, அப்போலாம் உங்களுக்கு மொழியை தெரியலை, தமிழ் மொழி தெரியல. ஆமாம், இப்போ ரஜினி சார் அரசியல் வர வருங்க அப்படி சொல்லும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் மொழிப்பட்டு வருது, அரசியமானிருந்து எல்லாருக்குமே திடீர்னு ரஜினி அரசியலுக்கு வருவான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தமிழ் மொழிப்பட்டு வருது. இப்போ தான் நாங்கள் எழுந்துட்டு இருக்கிறோம், இவ்வளோ தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வயசில் உங்களுக்கு தெரியும், 40 வயசில் விழிப்புணர்வு வந்துடணும், 50 வயசில் விழிப்புணர்வு வந்துடணும். இப்போ அரசியல் வர இருந்து இந்த அவங்களுக்கு வயசு இப்போ வந்தால் சொல்ல, அவங்க இப்போ வரல, ரஜினி வர்றதுனால வந்திருக்கு தவிர, அவங்களுக்கு விழிப்புணர்வுங்கிறது அவர் அரசியலுக்கு வரலன்னா அவங்க வந்திருக்காது, அப்போ தான் மேட்டர் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி இருந்து 2009 சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கிறாரு, ஆனால் அவருடைய கொள்கையிலே வரைவிலே இருக்குதே, முதல்லருந்தே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து முக்கியமாக பார்த்தா அவர் வந்து எம்ஜிஆரையும் சொல்லியிருக்கிறாரு, அமையா ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட கர்நாடக வரைக்குமே கூட அவங்க பல விமர்சனம் முன்வைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், காமராஜருக்கு அப்புறம் அண்ணாவுக்கு அப்புறம் அந்த முதல்வர்கள் தமிழர்களான்னு கேட்குறீங்க? நான் கேட்கல, நான் வந்து கலைஞர் வந்து தமிழர்னு சொன்னால் நான் இருக்காது, அது மாதிரி வைகோ நீங்கள் தமிழர்கள்னு சொன்னால் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க தமிழுக்காக பிறந்து வாழ்ந்துருக்காங்க, தமிழனா இருந்தது இருக்கிறனால மட்டும் பெரிய ஒரு தியாகி இல்லை, எத்தனை பேர் தமிழன் பிறந்திருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் எந்த சமூக பிரச்சனை சேவை செய்யாமல் அவங்கள்ட்ட விளையாண்டுருக்கான், அந்த தமிழன் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன புரியுது? நீங்கள் சொல்கிறது புரியுது. எனக்கு ஏன் தமிழுக்கு ஆர்ப்பாடுபட்டா
அதாவது மாற்றினத்தவராக இருந்தாலும் தமிழ் மொழிக்காகவும் தமிழகத்திற்காகவும் பாடுபட்டு குரல் கொடுத்தவர்னு சொல்லுவீங்க. பிறந்து வளர்ந்திருந்து தமிழே பேசி தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் காற்றை சுவாசிச்சு தமிழுக்காக வளர்ந்த யாராக இருந்தாலும் என்னை பற்றி தமிழர் தான், நான் மொழி பார்க்க மாட்டேன். கலைஞர் வந்து யாராக இருந்தாலும் தமிழர் ஒரு விமர்சனம் வைக்கிறது ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். வைகோ வந்து தமிழர்னு சொல்றதுலாம் அவர் எந்த மொழியானாலும் இருக்கட்டும், எந்த மொழி எந்த மொழிக்காரனுக்காக போராடி இருக்காரு, எந்த மொழிக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு, எந்த மொழிக்காரனுக்காக அவர் வாழ்க்கை இழந்திருக்காரு, யாருக்காக யாருக்காக எந்த மொழிக்காரனுக்காக ஒருத்தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சானோ அவன் அந்த மொழிக்காரன் தான். எனக்கு இதில் வந்து யாரையும் பாகுபாடு விஜயகாந்த் சொல்லுவாங்க, விஜயகாந்த் மாதிரி தமிழுக்கு நல்லது பண்ணுது ஒரு 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 பிரச்சனை அப்படின்னா டக்குனு அவர் தான் நண்பட தூக்கி கொடுப்பார். உடனே நிச்சயமாக பார்த்துருக்குறோம், அவர் தான் தெலுங்குக்காரன் தூக்கி கொடுத்தாரா மலையாளி கொடுத்து கொடுத்தாரா, இங்கே ஒரு பிரச்சனை அவர் தான் ஃபஸ்ட் நின்னார். அவன் இப்போ போயிட்டு அவர் போய் நீ தமிழ்னு சொல்லக்கூடாது. அது அந்த 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 ஒரு நிரடல் உங்களுக்கு இருக்குது பாரதாஜா மீது உங்களுக்கு இருக்கு. ஆமாம், அவர் பாரதாஜா சார் வந்து நீங்க ரஜினி சார் வந்து இந்த அரசியலுக்கு வரவும் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் வரல. நீ வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, இந்த எதிர்ப்புகளே அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எப்படி சொல்லுங்க, ஏடிஎம்கே குரல் கொடுக்குது, டிஎம்கேயும் குரல் கொடுக்குறாங்க, சீமானும் கொடுக்குறாரு, பிஜேபி தவிர எல்லா தமிழோட எல்லா கட்சியிலும் ரஜினிக்கு எதிராக போர் ஒழிச்சிட்டே இருக்கு. இந்த எதிர்ப்பே அவருக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும், அமையிற வாய்ப்பு இருக்கு. அதையும் அவங்க பார்த்துக்கணும். நீங்கள் அவர் ஆட்டுக்கு அவர் அவர் உண்டு தின்னு வருவார் வரல வரலன்னு போயிடுவார், நீங்கள் வரவழைச்சக்கூடாது வாங்கன்ட்டு. பாரதாஜா சொல்கிறேன், அவன் சொல்கிறது கரெக்டுனா அவர் கற்று கரெக்டாக சொல்லிட்டார், ரஜினி சார் வரும்போது தான் தமிழன் தான் தமிழ்நாட்டு ஆளுங்கிறார். ஓகே, இதே சீமான் சாரும் சொல்லியிருக்கிறாரு. சீமான் சார் வந்து அம்மா இருக்கும்போதே 2009 சொல்லிட்டு இருக்கிறார் பிரச்சனையில். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு ஆள்றது எடப்பாடி பழனிசாமி, அவர் தமிழன் தானே, சீமான் அதை சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, தமிழ்நாட்டுக்கு இருக்கான். இல்லை, சீமானவர் அதை வந்து வரவேற்கிறேன், ஆனால் தமிழர் அறம் சார்ந்த ஒரு ஆட்சி இல்லை, அது வந்து தமிழர்களுக்கான ஒரு நலன் சார்ந்த ஒரு ஆட்சியா இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி மிக முக்கியமான பதவி, நாட்டில் எங்கேயுமே தமிழுக்கு ஒரு நாடு இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, அதுக்கு நீங்க அறம் சார்ந்து இருக்கலாம், நீங்கள் தரம் சார்ந்து நீங்கள் தகுதியானவங்களும் அவன் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் கொள்கைகளையும் உங்கள் கோட்பாடுகளையும் நீங்கள் வந்து உங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருங்க. கரெக்டாக என்றைக்கு அவன் மக்கள் நம்புகிறாங்களோ, ஓகே இவர் அறம் சீமன் அறம் சார்ந்துருக்காரு, ஒரு முதலமைச்சராக இருக்கான முழு தகுதியும் அவர் சீமனுக்கு இருக்குது, அப்புறம் மக்கள் நினைச்சா ஓட்டு போட்டுருவாங்க. நாம் இது வந்து சீமனுக்கு எதிராகனா எதுவும் மாறும். இன்றைக்கி ஏடிஎம்கே ஆச்சிருக்கு, நாளைக்கு ஏடிஎம்கே வரலாம், இன்றைக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணும்னு சொல்கிறாங்க, நாளைக்கு பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி வைக்கலான்றீங்க, வைக்கலாம் சின்னவெல்லாம் மாறலாம் என்ன. அதனால் சீமான் சார் வந்து நாளைக்கு அவரும் முதலமைச்சர் ஆகலாம். அப்போ மக்கள் என்றைக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி அவங்க தூக்கி ஆட்சியில் வைப்பாங்க. ரஜினி சார் மாதிரி அதிசயம் அற்புதம் நடக்குங்கிற மாதிரி சீமான் நாளைக்கு மக்கள் நம்புனாங்கன்னா ஓகே இவர் நம்ம நாட்டை காப்பாற்றுவோம், அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க தூக்கி வச்சுருவாங்க. சார், மிக முக்கியமாக என்ன ஒரு கேள்வி சார், சமீபத்தில் நீங்கள் போட்ட விஷயத்திலே வந்து இந்த 5-8 குழந்தைகளுக்கான ஒரு பொது தேர்வை பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்க, வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க, இதை வந்து அரசுகள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதே போல சரியா வந்து இப்போ அரசு பின்வாங்கியிருக்கிறாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, மத்திய அரசு கொண்டு வர இருக்கக்கூடிய இந்த நிதி அறிக்கையில கூட அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையிலேயே வரைவறிக்கையில பாத்தீங்கன்னா 3-ஆம் வகுப்பிலிருந்தே வந்து பொது தேர்வுக்கான சில அம்சங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க கல்வியாளர்கள். இதை பின்வாங்கிட்டோம், ஆனால் பாஜகவினுடைய இந்த அறிக்கையில எதுவும் இருக்கு, எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இது வந்து இருந்தாலும் இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்து மற்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள். ஓகே, இது நாளைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பாதிக்கிறோம். நான் பொன் ராதாகிருஷ்ணன் சார்ல போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சேர்க்க முடியாது, முதல்ல கோரிக்கை தான் வச்சேன். முதலே சொல்லிட்டீங்க, கோரிக்கை தான் சார் வந்து வந்து கோரிக்கை தான் வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கண்டார். அப்போ சொன்ன சார் தயசுது 5வது 8வது பொதுத்தேர்வை ரத்து பண்ணிடுங்க சார், அதுக்கான நடவடிக்கை எடுங்க சார் கேட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் பதிவு கூட சொன்னேன், சார் குழந்தை பருவத்திலேருந்து அடுத்த பருவம் பிள்ளை பருவம், இந்த பிள்ளை பருவத்தில் தான் நமக்கு எல்லாமே பதிவாகும். நிச்சயமாக எல்லாமே, அதனால தான் பசுமரத்து ஆணி பாங்களா, அது பசுமரத்து ஆணிங்கிறது அந்த பிள்ளை பருவத்தில் பதிவாகிற விஷயந்தான். அப்போ தான் அப்பா பாசம், அம்மா பாசம், தங்கச்சி பாசம், சகோதர பாசம், அதை உறவு சித்தப்பா சித்தி மாமா அத்தை இதெல்லாம் அந்த அந்த வயசு தான் உள்ள ஏறும் உங்களுக்கு. அதே நேரத்தில் கலாச்சார பண்பாடு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, ஒரு காதலத்துக்கு போகிறது, ஒரு திருவிழாவுக்கு போகிறது, அது கிருஷ்ணா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு திருவிழா இருக்குல்ல, அப்போ அதில் அது கலந்துக்கிறது அந்த அதெல்லாம் பதிவாகும்.
இன்னைக்கு நான் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு துக்குலாசன் வைக்கிறதுன்னா இன்னைக்கு கிரியேட் ஆகாது. நான் சின்ன வயசுல நிச்சயமா படிச்ச விஷயங்கள் அதுல கரகாட்டத்தை பார்த்தது, ஒயிலாட்டம் பார்த்தது, எப்படி வானவடிக்கை போடுவாங்க, இதெல்லாம் அதை அப்படியே பதிவு பண்ணுவீங்க நீங்க. ஆமா, இதுல எப்ப எனக்கு பிள்ளை பருவத்துல பதிவான விஷயங்களை தான் நான் திரையில பதிவு பண்ணிக்கிறேன். நான் சினிமா கரகரனால நான் எனக்கு பதிவு, ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும் அந்த பதிவு. காமராஜரையும் சத்து உணவு இது மதிய உணவு போட்டாரு, அவர் பிள்ளை பருவத்துல பதிவான விஷயம் தான். நிச்சயமா உணவு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக வந்துருப்பாரு. கொஞ்சம் சத்து உணவு திட்டம் எப்படி தோணுச்சு, அவர் ஸ்கூல் போகும் பசி பட்டுனா போயிருக்காரு. அந்த பிள்ளை பருவத்துல பதிவான ஒரு பாதிப்பு தான் சத்துணவு திட்டமா உருவாச்சு. இது மாதிரி எல்லா சாதனையாளருக்கும் அந்த பிள்ளை பருவத்துல பதிவான விஷயங்கள் தான் சாறு வரைக்கும் நினைச்சிருக்கும். அந்த பருவத்துல தான் மாட்டுது அஞ்சாவது, அந்த பருவத்துல மாட்டுது எட்டாவது, எட்டாவது ஆமா டென்த்து இளமை பருவத்துல ஆரம்பம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பருவம் முக்கியமானது. ஆனா எனக்கு சந்தேகம் சார், ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஒரு குழந்தை பருவம் எப்படி இருக்கும்னு விளக்கக்கூடிய திரு பேரரசு அவர்கள் ஒரு இயக்குநராக இருக்கிறாரு, தமிழ் சமூகத்தை தொடர்ந்து கவனிக்கிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு புரிதல், பாஜக அரசு இருக்கோ அது பாஜக கட்சியினர் இருக்கோ இல்லையேன்னு நீங்க நினைக்கவே இல்லையா? அப்படி ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க இல்லையா? வந்து இப்ப சொன்ன அரசியல்வாதியா பேசவே மாட்டேன். மனசுல என்ன இருக்கோ அது பாஜக ரொம்ப வெள்ளந்தியா வெளிப்படையா நீங்க பேசுறீங்க. பாஜக கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் சரி வருதாங்க நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு இதுதான். அப்ப அஞ்சாவது அஞ்சாவதுல வந்து நீங்க பப்ளிகேஷன் எக்ஸாம் வச்சா அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னாகும், அந்த பயம் வந்துடும், உளைச்சல், மன உளைச்சல் வரும். அவங்க மூணு படுறா மதம் ஒரு கல்யாணம் கூட்டி போக மாட்டாங்க, ஒரு துளா கூட்டி போக மாட்டாங்க, உறவினர்களை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அப்ப படி படின்ட்டு உங்களை அடைச்சுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் ஸ்கூலோட டீச்சர்ஸ் அஞ்சாவதுல பொது தெருனா அவங்களுக்கு அவங்க ஸ்கூலோட இதை ஸ்டாண்டர்டை காட்டணும். அப்புறம் மூணாவதுல இருந்து அவங்கள எக்ஸாம் 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 எழுதிட்டு இருக்கும். அப்ப முழுக்க முழுக்க படிப்பே வாழ்க்கையாயிரும். வாழ்க்கையிலும் படிப்பு இருக்கும் தவிர படிப்பே வாழ்க்கையாகிற வயசு இல்லை பிள்ளை பருவம். நிச்சயமா எட்டாவது அப்படித்தான். இது வந்து பெரிய ஆபத்து உண்டாகும். எனக்கு வந்து நான் வந்து குழந்தையோட ஸ்ட்ரெஸ் அவங்கள சமய தூக்கி வைக்கிறவங்கலாம் சொல்லலை, இது கலாச்சாரமே போயிடும், பண்பாடை போயிடும், பெரிய ஆபத்து. குழந்தையுடைய வாழ்க்கைக்குமே ஒரு ஆபத்தா இருக்கும். அறிவாளி உருவாவான், நீங்க அறிவாளி மட்டும் உருவாக பாக்குறீங்க, புத்திசாலி உருவானும். புத்திசாலி யாரும் எப்படி உருவாவான், உலகம் தெரிஞ்சாதான் புத்திசாலி உருவாவான். உலகம் எப்படி தெரியும், படிப்பு 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 இதே இதா இருந்துட்டா உலகம் தெரியாது, நல்லது கிட்ட தெரியாது, லைஃப் பாதி கேள்விக்குறியாயிரும். அப்புறம் நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு போராளி, ஒரு சமூக சேவகர்கள், ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய சாதனையாளர் எப்படி வருவான், அவன் வந்து உலகம் தெரியணும் சார். உலகம் தெரிஞ்சாதான் சார் பின்னாடி அவன் வந்து ஒரு சாதனையாளராக வர முடியும், ஒரு சமூக சேவராக வர முடியும். நிச்சயமா வர முடியும். நீங்கள் பிள்ளை பருவத்தில் எட்டாவது வரைக்கும் ரெண்டு ரெண்டு இதை வச்சிட்டிங்கன்னா அவன் வந்து அஞ்சாவது தண்ணுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும். ஏழாவது வந்து அவனுக்கு உலகம் தெரிய விட மாட்டாங்க, பெற்றோரும் விட மாட்டாங்க, ஆசிரியர் விட மாட்டாங்க. நீட் தேர்வு, நீட் தேர்வு சரியா தவறங்கிற அதிசயம். ஆனால் 60% சரியான விஷயம், ஏன்னா தகுதியானவர்கள் எங்கே நிர்ணயிக்க ஒரு இடமா இருக்கு. ஏன்னா இதைத்தான் எல்லாம் குறைச்சி வைக்கிறாங்க. கண்டவன் வந்து டாக்டர் ஆயிடறான், காசு கொடுத்து ஆயிடறான், குழம்பு குழம்புல அதிகமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கான ஒரு வடிகால் நீட் தேர்வு, அதில் சிலது முன்ன பண்ணி குறைகள் இருக்குன்றீங்களா? ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வுன்னு கமிட் ஆன உடனே குழந்தை பசங்க, அது பெண் பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆம்பளை பசங்க இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து நீட் தேர்வு எழுத போகிறோம். அப்போ கமிட் ஆன உடனே அந்த குழந்தையோட நிலைமை யாரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திருவிழாவுக்கோ ஒரு சினிமாவுக்கோ அனுப்புறதுல படிப்பு படிப்பு டக்குனு அதுக்கும் ஒரு டியூஷன் வைக்கிறாங்க. 11வது படிக்கிறதே இல்லை, 11வதுலேருந்தே 12வது படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு, அழுத்தம் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது ஒரு வருஷம் அவங்க தியாகம் பண்ணுற தப்பு இல்லைன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பெருசாக இருக்கு. நீட் தேர்வு எழுதுறாங்களே, எழுதுனதுக்கப்புறம் ஃபியூச்சர். ஆனால் அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு நின்று விட்ட ஆடு மாதிரி ஆயிடுறாங்க, அதுதான் அப்படி இருக்காங்க. அப்போ அவங்க நீட் தேர்வுன்னு நீங்கள் அவங்க கமிட் ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போகிறது, கச்சேரிக்கு போகிறது, இது உண்மை நடக்குது, நடக்குது. அப்போ அவங்க போகிறாங்க, குழந்தை விட்டு போயிறாங்க படின்ட்டு, வெளியூருக்கெல்லாம் கூட்டி போகிறதில்ல, வெளியூர் ரெண்டு மூணு நாளைக்கு வேஸ்ட் ஆக்குறோம். அப்போ நீட் தேர்வு எழுதுகிற ஒரு ஒரு மாணவர்களையோ மாணவிகளை வந்து முழுக்க முழுக்க படிப்பு 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 இப்போ அப்படியே ஃபுல்லாக விட்டுறாங்க. அந்த ஏஜ் ஓகே, நீட் தேர்வு எழுதுக்கப்புறம் சிறகு முழைச்சிடும். ஓகே, அது வந்து விவரம் தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனால் இது குழந்தை பருவம். இதில் வந்து நீங்கள் படிப்புனா வேறு எதுவும் தெரியாமல் போகுது. இதுமே அந்த பதிவு அந்த வயசில் பதிவு பண்ணுற விஷயம் நல்ல விஷயங்களை நீங்கள் பதிவுனா விட்டிங்கன்னா போச்சு. அப்போ நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் குழந்தையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை வரவே இருக்கிறீங்க நல்லா, இப்போ பின்வாங்கி இருக்கிற விஷயத்த நல்லதாக வரவே. நான் ட்விட்டில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் போட்டேன். நான் ஒரு தொடர்ந்து நான் தான் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து போட்டுக்கொண்டேன் இதுக்கு எதிர்ப்பா. அப்போ வரப்போகிற புதிய கல்விக் கொள்கையில் இந்த மாதிரி விஷயம் தான் அதையும் எதிர்ப்பாரு திரு பேரரசு. நான் ஒரு மக்களுக்கு பாதிப்பு பண்ண விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்கிற ஆளாக தான் பிஜேபி ஆளாக பண்ணதை தவிர பிஜேபி சொல்கிற விஷயத்தில் மக்களுக்கு சொல்கிற ஆளாக இருக்க மாட்டேன். ஏன் தெளிவான விஷயம்?
ரொம்ப மகிழ்ச்சி சார். பேர் சார் ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெல்ல தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறீங்க. இதை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போவோம். பேரரசு அவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு முகம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக ஒரு முகமாக வரப்போறாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பல கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக உங்களோட பதில சொல்லியிருங்க. பாஜக இருக்கக்கூடிய ஒரு மிதவாதி நான் அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்ய. நன்றி. நான் ஒரு அரசியல்வாதியாக ஒரு கன்னி அரசியல்வாதி முதல் முதல்ல உங்கள் சேனலில் தான் கேட்டுக் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமை ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.